எங்க தலைவர் எங்க போயிட்டாரு? இன்னைக்கு எங்க ஃபியூச்சர் பாருங்க, எங்க தலைவரி பேசுற ஒவ்வொரு ஃபியூச்சரும் பயங்கரமா இருக்கும். இப்ப எங்களுக்கு அசால்ட் ஆயிடுச்சு, முதலாம் ஏன் இப்படி வருது? எங்களை அந்த பட்டம் வேணாங்க, நாங்கள் கிடையாது, நாங்க வந்து கழுவும் கிடையாது. நிறைய பேர் தளபதி இப்படியா அப்படின்னு பேசின வாயெல்லாம் நீங்கள் ரிகார்ட் பண்ணிட்டாரு. இந்த வெற்றிகளும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா ஆடியோ புக்கு இங்கே நடத்தலை. அதனால இந்த வெற்றிகளும் நம்ம ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் மத்திய சேனல் நடக்கிறதுனால எங்களுடைய வழிகாட்டி எங்கள் ஆசான ரிஷி ஆனந்த் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு கற்றுக்கிறாங்க. பண்ணிக்கிறோம் எந்த இடத்துல ஆடியோ ஆக்சன் நடக்காதுனாலும் அதே இடத்துல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மேலே தாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு வெறி எப்படின்னா தளபதியுடைய ஒரு ஆடியோ பங்குலாம் ஒரு மைக் வச்சு பேசுனா வேறு லெவலாக இருக்கும். இப்போ அவர் என்ன பேச போகிறாங்க தமிழ்நாடு மட்டும் உலகமே எதிர்பார்க்கப்பட்டிருக்கேன். இளைஞர்கள் யார் என்ன சொல்கிறாரோ அதுதான் கருத்துக்கிறாரு. பயங்கரமாக பேசுவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, வேற லெவலாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் அந்த ரசிகர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன ஸ்பீச் கேட்க முடியல? அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் கோடிக்கணக்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கேட்டிஸ்ட் அவர் கேட்க முடியல, நிறைய பேர் நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. இனிமேல் மகிழ்ச்சியில் எங்களுக்கு நடக்குது, எங்களுக்கே பாஸ் கம்மியாக தான் வந்து வந்திருக்கு. அன்றைக்கி மாநிலம் போய் சொல்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்னென்ன சொல்கிறாரோ கரெக்டாக கொடுத்துருக்காரு, அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு பாஸ் மட்டும் உள்ள அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உண்மையில் ஏன்னா போலீஸ் என்ன பரிசு கொடுக்குறாங்களோ அதையும் நம்ம கட்டுப்பட்டுட்டோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பில் எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப கொஞ்சம் கட்டுப்படியாக தான் இருக்குது. நான் நாங்கள்லாம் பேனர் ஏற்றணும், கட்டுப்பட்டு ஏற்றணும் ரொம்ப ஆசையாக இருந்தோம், அது பண்ண கூட பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்சது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கூட தடுக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க வெளியில், இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க தடுக்கிறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, ஆனால் வந்து வேறு லெவலாக இருக்கும். தளபதிக்கு மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம் வருது? தளபதினாலே பிரச்சனை தானே, அவர் பிரச்சனை பண்ண போனால் அவர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக கண்டிப்பாக வருவார் சார். விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு புஷியான எந்த மாதிரி வழிகாட்ட சொல்லியிருக்காங்க? எங்களுடைய வழி உண்மையில சொல்றேன், ஒரு அரசியல்வாதி கூட இந்த திட்டத்தை தீட்டி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் மதிலாம் நடக்குது, ஆனால் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவும் இல்லாமல் நம்ம மக்களுக்கு என்னென்ன செய்யறோமோ நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ பயிலம் வரைக்கும் நாளைக்கு என்னென்ன தேவையோ கரெக்டாக விளையில உணவகம் அதான் உங்களுக்கு உடம்பு சொல்லாம் கூட இந்த இதில் போய் நீங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிளட் வருமோ உடனே நான் கொடுக்கணும். சட்ட ஆலோசனை நிறைய சட்ட எல்லாமே கரெக்டாக எங்களை குஷியானது எங்களுடைய வழிகாட்டி ஆசாமுடைய அவர் தான் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. பெருமையாக இருக்குது. தளபதியுடைய வழிகாட்டி கரெக்டாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அமைதியை போனால் அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் திரும்பும். தளபதி சொன்னது போல் இவ்வளோ தடுக்கிறாங்கல்ல, பார்த்துருப்பீங்க நீங்களும் மீடியாலாம் பார்த்தீங்க நிறைய தடுக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி வெற்றி விழா சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல. அது ஆடிய முதல் நடக்கலை, இந்த வெற்றி விழா இந்த ஆடிய இந்த வெற்றி விழான்றது ரொம்ப தளபதி சில வருஷங்களாக நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, படத்தை கூட வந்துகிட்டே தான் இருக்குது. பிரச்சனைன்றது வரதான் செய்யும். தளபதின்றவர் பிரச்சனையை மட்டும் இல்லை, ஒவ்வொரு படம் பிரச்சனை தான் எங்களுக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் அசால்ட் ஆகிடுச்சு, முதலாம் ஏன் இப்படி வருது? அவர் பிரச்சனை பண்ண போன இன்னும் அவர் பெருசாக தான் போயிட்டாரு. இன்றைக்கி எங்கள் ஃபியூச்சர் பாருங்கள், எங்கள் தளபதி பேசுகிற ஒவ்வொரு ஃபியூச்சரும் பயங்கரமாக இருக்கும், எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ரசிகர்கள்லாம் வந்துட்டு உங்கள் வழிகாட்டி தளபதி எப்போ அந்த இடத்துக்கு வருவார்? கண்டிப்பாக வருவார், சீக்கிரம் வருவார். அந்த அதான் சொல்கிறேன், அடுத்த முதலமைச்சர் கண்டிப்பாக வருவார். நாங்களும் எதிர்பார்க்கிறோம், கண்டிப்பாக முதலமைச்சராகிறது தகுதி எங்கள் தளபதி இருக்குது. நான் திருநாள் சொல்கிறேன், நம்ம மத்திய சென்னை மாவட்ட தலைவர் கூட பதவிக்கு தாங்காது, மாடெல்லாம் போட்டா எப்படி வரும்?